பொன்னேரி அருகே குழந்தைகளை கடத்த வந்ததாக கூறி மனநலம் பாதிக்கப்பட்டவரை அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை கடத்துவதாக வாட்ஸ்அப்பில் வரும் செய்தியால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமானோர் அடித்துக் கொல்லப்படும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குழந்தைகளை கடத்த முயன்றதாக மனநலம் பாதித்த நபரை அடித்துக் கொன்று பழவேற்காடு ஏரி மேம்பாலத்தில் சடலத்தை கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்ட கொடூர சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த திருப்பாலைவனம் போலீசார் சடலத்தை மீட்டனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று பொன்னேரி அருகே உள்ள மெதூர் கிராமத்தில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றிய மனநலம் பாதித்த ஆந்திராவைச் சேர்ந்தவரை மீட்டு பொன்னேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பொன்னேரி டிஎஸ்பி அலுவலகத்தின் முன்புள்ள வாணியங்குளத்தில் குழந்தை கடத்த வந்த இருவரில் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் மட்டும் குளத்தின் கரையோரம் இருந்த முட்புதரில் மறைந்திருந்தார். பின்னர் அந்த நபரை பிடிக்க திரண்ட இளைஞர்கள் புதருக்கு தீ வைத்தும் டார்ச் லைட் உதவியுடன் சுமார் 10 மணி நேரமாக விடிய விடிய இருந்து கும்மங்கலம் பகுதி மக்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்தனர்.